மனதுர்க்க ஊற்று திருச்சபையின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஆன்லைன் ஆராதனைக்கு வரவேற்கிறோம். இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் அநேக நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்முடைய தேவைகளை அற்புதமாய் சந்தித்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். சில நேரத்தில் நம்ம சூழ்நிலைகளை பார்க்கும்போது நாம் சோர்ந்து போகிறோம், ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு. ஆனால் நம்ம பார்க்குறோம் வசனத்தில் மத்தேயு 13 ஆண்டவராகிய இயேசு ஒரு உவமையை சொல்கிறார். ஒரு எஜமா நல்ல விதையை வயலில் விதைத்து அந்த செடி நல்லா வளர்ந்து வருது. அப்போ சத்ருவானவன் என்ன பண்ணுறான், அவன் வந்து களைகளை அதனோடு கூட விதைத்து களைகளும் அது முளைத்து வருகிறது. ஆனால் அந்த நேரத்தில் எஜமான் இடத்துல வேலைக்காரர்கள் வந்து சொல்கிறாங்க, இப்படி இருக்குது, நம்ம இந்த களைகள் எல்லாம் பிடுங்கி போட்டுடலாமா அப்படின்னு கேட்கும்போது அந்த எஜமான் சொல்கிறார், களைகளை நீங்கள் பிடுங்கி போட்டிங்கன்னா அந்த நல்ல செடியும் என்ன பண்ணப்படும், வேரோடு பிடுங்கப்பட்டு போயிடும். அதனால் ரெண்டும் வளரட்டும், அறுப்பு காலத்தில் அதை நாம் என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்து கொள்ளலாம் என்று சொல்லி அங்கே எஜமான் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசுவும் நம்மை நேசிக்கிறார். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் மற்ற களைகளை பிடுங்கும்போது நமக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி அவர் அவ்வளவாய் நம்மை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம சில நேரத்தில் நினச்சிக்கிறோம், இந்த சூழ்நிலை என்னை நெருக்குது, இந்த பிரச்சனை எனக்கு இப்படி கஷ்டத்தை கொடுக்குது, ஏன் ஆண்டவர் இதை வந்து என்னுடைய வாழ்க்கையிலேருந்து எடுத்து போட மாட்டேன்றார் என்று சொல்லி நம்ம சிந்திக்கிறோம். ஆனால் அதற்கு காரணம் ஆண்டவர் நம்மை அளவுக்கு மீறி அளவுக்கு அதிகமாய் அவர் நம்மை நேசிக்கிறபடினால் அவர் அவைகளை விட்டு வச்சிருக்கிறார். ஏன்னா நமக்கு எந்த பாதிப்பும் வராதபடிக்கு அவர் நம்மை நேசித்து நம்மை ஆசீர்வதித்து நமக்கு கடைசி வரைக்கும் அவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்க விரும்புகிறார். இந்த நேரத்தில் கூட நம்முடைய சூழ்நிலைகளை நம்ம நினைத்து பார்க்காமல் ஆண்டவருடைய அன்பை நம்ம நினைத்து பார்ப்போம். சூழ்நிலைகள் இருந்தாலும் அவர் நம்மோடு இருப்பதனால அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. நம் ஆண்டவருக்கு நோக்கி பார்த்து நாம் நன்றி சொல்லலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்பா, நீர் சர்வ வல்ல தேவனாக இருக்கிறீர். உங்களுடைய அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது ராஜா. அப்பா, நீர் எங்களை நேசிக்கிறீர். அப்பா, நீர் கர்த்தாவே உங்களுடைய அளவற்ற அன்பினால் அப்பா நீர் எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். அப்பா, இதுவரைக்கும் எங்களை நீர் ஆசீர்வதித்து வந்திருக்கிறீர். அப்பா, சில சூழ்நிலைகளை நாங்கள் கண்டு உங்களுடைய அன்பை சந்தேகப்படாதபடிக்கு நீர் எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர் என்பதை உணர்ந்து நன்றி சொல்லுகிற ஒரு இருதயத்தை நீர் எங்களுக்கு இந்த காலை வேளையில் நீர் கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அப்பா நீர் எங்களை ஒவ்வொரு மணித்துளியும் அப்பா உம்முடைய கண்கள் எங்கள் மீது நோக்கமாக இருந்து அப்பா எங்கள் தேவைகளை சந்தித்து அற்புதமாய் நடத்தி வருகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இந்த நேரத்துலேயும் கர்த்தாவே அப்பா, நன்றியுள்ள இருதயம் எப்பொழுதும் எங்களுக்கு இருக்கும்படியாக அப்பா உம்முடைய அன்பை அனுதினமும் நாங்கள் நினைத்து பார்த்து உங்களுக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் நாங்கள் இருக்கத்தக்கதாக எங்களை நாங்கள் இந்த காலை வேளையில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த ஆராதனையில் உங்களுடைய அன்பை இன்னும் அதிகமாய் நாங்கள் அனுபவிக்க, அப்பா உம்முடைய அன்பை இன்னும் அதிகமாய் நாங்கள் புரிந்து கொள்ள இந்த ஆராதனையில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, எங்களை கர்த்தாவே உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். உம்முடைய அளவற்ற அன்பினால் இந்த ஆராதனை நேரத்தில் எங்களை நீர் நிரப்புவீராக. அப்பா, உம்மை துதித்து நாங்கள் உயர்த்தும் பொழுது உம்முடைய பிரசன்னம் எங்கள் மீது கடந்து வரட்டும். உம்முடைய அன்பினால் எங்களை சூழ்ந்து கொள்வீராக. அப்பா, உம்முடைய அன்பின் வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அப்பா நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக இந்த நேரத்தை முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். அப்பா, நீர் ஆளுகை செய்து எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பினால் நிறைத்து எங்களை ஆசீர்வதித்து குறைவின்றி நீர் நடத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் அப்படியாக எங்களை ஆசீர்வதிக்க போகிறதற்காக கோடா கொடி நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரை நாம் துதித்து பாடி மகிமைப்படுத்த போகிறோம். இந்த நாளிலும் முக்கியமாக நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியது கர்த்தருடைய கிருபை. ஏன்னா கிட்டத்தட்ட 2 மார்ச்சிலிருந்து நம்ம தொடங்கி மார்ச் 22 தேதிக்கு பிறகு இப்போ இவ்வளோ நாட்கள் நாம்
கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நாம் கடைசியாக சந்தித்து கர்த்தரை ஆராதித்த நாளில் இருந்து சுமார் 2 மாதம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். அவருடைய கிருபை தான் நம்மளை தாங்கியிருக்கு. எத்தனை பேர் இப்படி சொல்கிறீங்க, அவருடைய கிருபை தான் தாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை நம்மளை அற்புதமாக நடத்தி, நம் தேவைகளை சந்தித்து, நம்மை பாதுகாத்து. ஆண்டவர் எத்தனையோ பேர் இப்படியோ சூழ்நிலையெல்லாம் இருக்காங்க, நமக்கு ஜீவன் தந்து நம்மை நடத்தி வருகிறார். ஆகையினால் இந்த கிருபையை நினைத்து நம்ம பாட போகிறோம். எல்லோரும் குடும்பமாக இருக்கிறவங்க குடும்பமாக உட்கார்ந்து இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு டிவியில் சர்வீஸ் பார்க்குறேன் அப்படின்னு நினைக்காம, ஒரு ஃபோனில் டேபில் சர்வீஸ் பார்க்குறேன்னு நினைக்காம, நீங்கள் ஆராதனையில் பங்கெடுக்கிறீங்கன்றதை உணர்ந்து இது கர்த்தரை நாம் துதிக்கிற நேரம், ஆராதிக்கிற நாள். அதனால் உங்களை மறந்து நீங்கள் எங்களோடு சேர்ந்து இணைந்து கர்த்தரை துதித்து ஆராதிங்க. அப்போ நிச்சயமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்வீங்க. ஏன்னா சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை பார்க்கல, நம்ம பங்கெடுக்கிறவர்கள், பார்வையாளரில் பங்கெடுத்து நீங்களும் இணைந்து ஆண்டவரை இந்த நேரத்தில் துதித்து ஆராதிக்க போகிறீங்க. வாருங்கள் சேர்ந்து கர்த்தரை துதிப்போம். அவருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்தும் கிருபை, எத்தனை ஆச்சரியமான கிருபை சொல்லுவோம். தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம், அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுகிறே. தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம், அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுகிறே. அல்லேலூயாவ வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவே. அல்லேலூயாவ வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவே. துன்ப நேரத்தில் ஆறுதல் அளிக்கும் கிருபை, தொல்லை கவலையில் கண்ணீர் துடைக்கும் கிருபை. துன்ப நேரத்தில் ஆறுதல் அளிக்கும் இன்ப கிருபை இது, தொல்லை கவலையில் கண்ணீர் துடைக்கும் அன்பின் கிருபை இது. துன்ப நேரத்தில் ஆறுதல் அளிக்கும் இன்ப கிருபை இது, தொல்லை கவலையில் கண்ணீர் துடைக்கும் அன்பின் கிருபை இது. அல்லேலூயாவ வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவே. அல்லேலூயாவ வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவே. நேசிப்பவரெல்லாம் தள்ளிவிட்டாலும், நேசரின் கரம் தாங்கும் நண்பர் உற்றாலின் உண்மை உள்ளவர். நேசிப்பவரெல்லாம் தள்ளிவிட்டாலும் நேசரின் கரம் தாங்கும் நண்பர் உற்றாரிலும் உண்மையுள்ளோர் அவர். நம்புவேன் அவரையேனா. நேசிப்பவரெல்லாம் தள்ளிவிட்டாலும் நேசரின் தரம் தாங்கும் நண்பர் உற்றாரிலும் உண்மையுள்ளோர் அவர். நம்புவேன் அவரையேனா. அல்லேலூயாவ வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவே. அல்லேலூயாவ வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவே. பஞ்சம் வந்திடினும் நான் அஞ்ச மாட்டேன், வானத்தின் அப்பம் அவரே என் நேசர், புசித்து வாழ்ந்திடுவேன். சந்தோஷமா சொல்லுவேன்.
பஞ்சம் வந்திடேனும் அஞ்சிடேனே நான் தஞ்சம் என் இயேசு உண்டு வானத்தின் அப்பம் அவரே என் நேச புசித்து வாழ்ந்திருப்பே பஞ்சம் வந்திடேனும் அஞ்சிடேனே நான் தஞ்சம் என் இயேசு உண்டு வானத்தின் அப்பம் அவரே என் மெய்ப்ப புசித்து வாழ்ந்திருப்பே அல்லேலூயாவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவே அல்லேலூயாவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவே தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம் அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழ்ந்திருவே தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம் அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுகிறேன் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன் உம்முடைய கிருபைக்காக நன்றி நன்றி சொல்லுகிறோம் அப்பா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சேட்டைகளை எடுத்து எழும்புவார்கள்னு சொல்லிட்டு ஒருவேளை இந்த நாட்களில் காத்திருக்கிற நேரமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் காத்திருக்கிற நேரத்தில் நம்ம சூழ்நிலையை பார்க்காம மனுஷனை பார்க்காம கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தரை நோக்கி நாம் காத்திருக்கிறோம் அப்பொழுது ஆண்டவர் நம்மை கழுகுகளைப் போல பலனடைய செய்வார் இப்போ விசுவாச அறிக்கையாய் நாம் பாடப்போகிறோம் கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவேன்னு சொல்லலாமா கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவே கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவே சொல்வோம் புது பலன் அடைந்திடுவே நான் புது பலன் அடைந்திடுவே நான் புது பலன் அடைந்திடுவே நான் புது பலன் அடைந்திடுவேன் அறிக்கை செய்வோம் புது பலன் அடைந்திடுவேன் நான் புது பலன் அடைந்திடுவேன் நான் புது பலன் அடைந்திடுவேன் நான் புது பலன் அடைந்திடுவேன் தாகம் உள்ளவன் மேல் தம் ஆவியை ஊற்றுவார் வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றுவார் தாகமுன்னவன் மே ஆவியை ஊற்றிடுவார் வறண்ட நிலத்தின் மே தண்ணீரை ஊற்றிடுவார் தாகமுள்ளவன் மே ஆவியை ஊற்றிடுவார் வறண்ட நிலத்தின் மே தண்ணீரை ஊற்றிடுவார் சொல்வோம் புது பலன் அடைந்திடுவே நான் புது பலன் அடைந்திடுவே நான் புது பலன் அடைந்திடுவே நான் புது பலன் அடைந்திடுவே புது பலன் அடைந்திடுவே நான் புது பலன் அடைந்திடுவே நான் புது பலன் அடைந்திடுவேன்
நான் புது பலன் அடைந்திடுவே. ஆண்டவர் காத்திருக்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற வல்லமை, சர்ப்பங்களை எடுக்க, தேள்களை மிதிக்க, பலத்தின் மேல் பலனடைந்து சியோனுக்கு அப்படியே சித்தத்துக்குள்ள வந்து சேர மகிமையை காண உதவி செய்வார். விசுவாசத்தோடு சொல்வோம், சர்ப்பங்களை எடுப்பே, தேள்களையும் மிதிப்பே, பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனுக்கு வருவே. சர்ப்பங்களை எடுப்பே, தேள்களையும் மிதிப்பே, பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனுக்கு வருவே. புது பலன் அடைந்திடுவே, நான் புது பலன் அடைந்திடுவே, நான் புது பலன் அடைந்திடுவே, நான் புது பலன் அடைந்திடுவே. ஒரு விசாய் புது பலன் அடைந்திடுவே, நான் புது பலன் அடைந்திடுவே, நான் புது பலன் அடைந்திடுவே, நான் புது பலன் அடைந்திடுவே. புது பலன் அடைந்திடுவோம், புது பலன் அடைந்திடுவோம், நான் புது பலன் அடைந்திடுவோம், நாம் புது பலன் அடைந்திடுவோம், நான் புது பலன் அடைந்திடுவோம். ஒரு விசை கூட, புது பலன் அடைந்திடுவோம், நாம் புது பலன் அடைந்திடுவோம், நாம் புது பலன் அடைந்திடுவோம், நாம் புது பலன் அடைந்திடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் ஆராதனை செய்ய போகிறோம். ஆராதனை என்பது ஆண்டவருக்கு நம்மையே அர்ப்பணிப்பது. இந்த நாட்களில் எவ்வளவோ சவால்கள் நமக்கு முன்பாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நடத்தி வந்ததை நோக்கி பார்க்கும்போது இம்மட்டும் உதவினீரே எபெனேசர், இனியும் நடத்துவீர். அதை உணர்ந்த இந்த நேரத்தில் மனக்கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவர் என்னையும் நடத்தினீரே, நடத்துகிறீரே, உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி ஒரு அருமையான பாடல். ஒருவேளை சிலருக்கு புதிய பாடலாக இருக்கலாம், எளிமையாக நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். இந்த வார்த்தைகள் உங்களுக்காக ஸ்க்ரீனில் வரும், அதையோடு சேர்ந்து நாங்கள் பாடுகிறோம். கற்றுக்கொண்டு எங்களோட சேர்ந்து பாடி. ஆண்டவரே, நான் வேற எதுவும் உங்கள்கிட்ட இந்த நேரத்தில் கேட்க விரும்பலை, நன்றி மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். நான் நினச்சி பார்க்கறதுக்கு மேலே என்னை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். கோடா கோடி நன்றி சொல்லுகிறேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். என்னடங்கா நன்மைகளை தருபவரே, உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, நீனை காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே, நீனை காத நன்மைகள்
நீப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசுநாதனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். சத்திய தெய்வத்தின் தேவ மைந்தனே, கிருபை இனிமேலும் என்னை நடத்தும் அக்கா, அதற்காக நன்றி சொல்லுகிறேன். சத்ய தெய்வத்தின் தேவமைந்தனே, விசுவாசிப்பேனும்மையே. சத்ய தெய்வத்தின் தேவமைந்தனே, விசுவாசிப்பேனும்மையே. வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. சொல்வோமா, நன்றியோடு துதி பாடுவேன் இந்த இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்கா என்றும் நன்றி கூறுவேனா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. அப்படியே ஆண்டவரை ஆராதனை செய்வோம். ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி கிருவையினாலும் இரக்கங்களினாலும் முடி சூட்டினாரே. அழிவுக்கு உன்னை விலக்கி காத்தாரே. கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகள் யாவற்றுக்கும் நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர் நாமத்தை தெரிந்து கொள்ளுவேன், தொழுது கொள்ளுவேன், அவரை உயர்த்துவேன். இந்த நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய எல்லா ஈவுகளுக்காக உமக்கு நன்றி. எபனேசரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்கள். இம்மட்டும் எபனேசராய் இருந்தவர் இனிமேலும் இம்மானுவேலாய் இருப்பார். யெகோவா இறைவா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஒரு விசை கூட சொல்ல போகிறோம், உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்ல போகிறோம். நன்றியோடு, நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்கா நன்றி கூறுவேனா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்கா என்றும் நன்றி கூறுவேனா.
எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்கா என்றும் நன்றி கூறுவேனா, என்றும் நன்றி கூறுவேனா, என்றும் நன்றி கூறுவேனா. ஆராதனை செய்வோம். என்றும் நன்றி கூறுவேனா, என்றும் நன்றி கூறுவேனா. ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah. Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah. Shalom Aum துதித்து ஆராதித்து அவருடைய அன்பை அளவில்லாமல் இந்த நேரத்தில் நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். அன்புள்ள தேவன் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார், நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார், நாம் செபிக்கும்போது நமக்கு பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் நாம் செபிக்கும்போது நம்முடைய சந்தோஷம் நிறைவாகும்படியாக எல்லாவற்றையும் தகப்பன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகிய இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ராஜா, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அப்பா நீர் நல்லவர் அப்பா, நீர் போதுமானவர் ராஜா. உம்முடைய அன்பை கர்த்தாவே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி அப்பா நீர் கர்த்தாவே எவ்வளவு எங்களை நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் உணரும்படியாக அப்பா நீர் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம் ராஜா.
அப்பா இப்பொழுதும் கர்த்தாவே அப்பா, நாங்கள் எதை கேட்டாலும் அப்பா எங்களை நேசிக்கிற எங்கள் தேவன் நீர் எங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த காலங்களில் ராஜா அப்பா கர்த்தாவை உம்மை அதிகமாய் நேசிக்க, உம்மை அதிகமாய் கிட்டி சேர அப்பா, உம்மோட ஐக்கியத்தில் நாங்கள் பலனடைய அப்பா நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ராஜா. அப்பா நீரும் அதையே வாஞ்சிக்கிறீர். எங்களோடு ஐக்கியப்படும்படியாக அப்பா, எங்களை நேசிக்கும்படியாக அப்பா, எங்களோடு கர்த்தாவே நேரத்தை செலவு செய்யும்படியாக அப்பா நீர் விரும்பி எங்களுக்காக கர்த்தாவே அப்பா எங்களை நேசிக்கும்படியாக எங்களுக்காக எங்களோடு இருக்கும்படியாக இறங்கி வந்தவரே அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பை நாங்கள் அறிந்து கொண்டு இன்னும் அதிகமாய் உம்மை கிட்டி சேரத்தக்கதாக அப்பா நீர் கர்த்தாவே எங்களோடு இருப்பதை அனுதினமும் நாங்கள் அனுபவிக்க, அதை உணர்ந்து அப்பா உம்மோடு கர்த்தாவே அப்பா உம்முடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்களும் எங்களுடைய அன்பை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் கொடுத்திருக்கிற இந்த காலங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலங்களை நாங்கள் வீணாக்கி விடாதபடிக்கு அப்பா உம்முடைய அன்பில் நாங்கள் வளர, அப்பா உம்முடைய பரிசுத்தத்தில் நாங்கள் வளர, அப்பா உம்முடைய சுவாபத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அப்பா இன்னும் அதிகமாய் உம்மோடு பேசி மகிழ்ந்து அப்பா உம்மோடு உறவு கொள்ள அப்பா இந்த நேரத்தை அப்பா எங்களுக்கு பிரயோஜனமுள்ள நேரமாக அப்பா இதை நாங்கள் மாற்றிக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அது மட்டுமல்ல ராஜா, அப்பா உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் நிரப்பப்பட வேண்டும் அப்பா. உம்முடைய சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்பா. இன்னும் அதிகமாக நீர் கர்த்தாவே வேதத்தில் புதைத்து வைத்திருக்கிற ரகசியங்களை அப்பா நாங்கள் அறிந்து கொண்டு அதை பெற்றுக்கொண்டு அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுகந்தரித்து கொள்ள, இந்த காலங்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தை இல்லாமல் சத்தியம் இல்லாமல் அப்பா இந்த உலகத்தின் காரியங்கள் மீது எங்களுடைய சிந்தனை போகாதபடிக்கு அப்பா கர்த்தாவே இந்த உலகத்தின் காரியங்களை நோக்கி நாங்கள் பார்க்கும் பொழுது அப்பா பயங்கள் நிரப்புகிறது, குழப்பங்கள் வருகிறது அப்பா, எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று திகைப்பு உண்டாகிறது அப்பா. அப்படி இராதபடிக்கு அப்பா உம்முடைய வார்த்தையை கர்த்தாவே நாங்கள் பற்றி கொள்ளத்தக்கதாக, உம்முடைய வார்த்தையை நேசித்து அதை தியானித்து உம்முடைய வல்லமை எங்கள் வாழ்க்கை நாங்கள் காணத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக பயத்தினால் இந்த நேரத்தில் அப்பா குழம்பி போய் என்ன செய்ய போகிறோம், என்ன நடக்க போகிறது என்று அறியாமல் திகைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக கூட இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் அவர்களை நீர் தொடுவீராக அப்பா. உம்முடைய வல்லமை இப்பொழுது அவர்களை நிரப்புவதாக அப்பா. நீர் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் வல்லமையும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறீர் அல்ல அப்பா. அப்படிப்பட்ட அப்பா பயங்கள் கர்த்தாவே ஒவ்வொருவருடைய இருதயத்தை விட்டும் வெளியே போகும்படியாக இயேசுவின் நாமத்தினால் அங்கே ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பு அவர்களை நிரப்பட்டும் அப்பா. தெளிந்த புத்தி ஒவ்வொருவருக்குள்ளையும் உண்டாகட்டும். என் தேவன் என்னை கைவிட மாட்டார், என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி கொடுப்பார், அவர் எனக்கு வெற்றியை கொடுப்பார், இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை தூக்கி எடுப்பார் என்ற ஒரு தெளிந்த மனம், தெளிந்த சிந்தனை ஒவ்வொருத்தருக்குள்ளையும் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிசாசு போட்டு வைத்திருக்கிற எல்லா விதைகளையும் இப்பொழுது வேரோடு நாங்கள் அர்ப்புண்டு போகும்படியாக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா குழப்பங்கள், பயங்கள், வேதனைகள் அப்பா கர்த்தாவே புத்தியை கர்த்தாவே திருப்புகிற காரியங்கள் இப்பொழுதே ஒவ்வொருவருடைய சிந்தனையில் இருந்தும் அப்பா நாங்கள் வேரோடு பிடுங்கி போடுகிறோம் ராஜா. அப்பா நீர் அப்படியாக கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் நீர் விடுதலையை கொடுப்பீராக. ஒவ்வொருவரும் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக உம்முடைய வல்லமையை அனுபவிக்கத்தக்கதாக, உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்பா தெளிந்த புத்தியோடு தீர்மானங்களை எடுத்து ஆசீர்வாதத்தை சுகந்தரித்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எல்லா துதி கன மகிமை அனைத்தையும் உம் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதிலை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் பயத்தை நீக்கி போட்டு அவருடைய அன்பினால் நம்மை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நல்லவர். நாம் அவருக்கு இந்த நேரத்தில் நாம் ஜெபித்திருக்கிறோம், அவர் நமக்கு பதிலை கொடுத்திருக்கிறார். நாம் தொடர்ந்து
அவருடைய வார்த்தையை நாம் பற்றி கொண்டு நம்முடைய சூழ்நிலைகளை நாம் மேற்கொண்டு வெற்றியும் ஆசிர்வாதத்தையும் நாம் சுதந்திரித்து கொள்வோமாக. இப்பொழுது கூட சிறந்த நாட்களை காண்கிற ஒவ்வொருவரையும் திருச்சபையின் சார்பாக இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காண்கிறவர்கள் நிச்சயமாய் கத்தறிந்த ஆண்டை உங்களுக்கு ஆசிர்வாதமாய் மாற்றி கொடுப்பாராக. இப்பொழுது உங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். அதுக்கு முன்பாக இந்த ஆராதனையில் முதல் முறையாக நான் பங்கு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற சகோதர சகோதரிகளை இயேசுவின் நாமத்தில் அன்போடு உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து ஆராதனையில் பங்கு கொள்ளுங்கள். திருச்சபையில் ஆராதனை துவங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் கலந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். திருச்சியை சார்ந்தவர்கள் என்றால் எங்களுடைய ஆராதனை காலை ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி மற்றும் 10:30 மணிக்கு ஆராதனைகள் நடைபெறும். ஆகையால் வந்து நீங்கள் ஆசிர்வதிக்கப்படும்படியாக உங்களை அன்போடு வரவேற்கிறோம். திருச்சியை சார்ந்திராம மற்ற பகுதியிலிருந்து நீங்கள் பங்கு கொள்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் தொடர்ந்து நீங்கள் ஆன்லைனில் பார்த்து ஆசிர்வதிக்கப்படலாம். ஆங்கில ஆராதனை ஆன்லைனில் 9 மணிக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒளிபரப்பப்படுகிறது. ஆகையால் நீங்கள் பார்த்து ஆசிர்வதிக்கப்படுவீர்களாக. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் சர்வ வல்ல தேவனாய் இருக்கிறீர். நீர் ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். நீர் ஆசீர்வதித்து வருஷங்களை நன்மையினால் முடிசூடுகிற தேவனாய் இருக்கிறீர். அப்பா, இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் உடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், நீண்ட ஆயுசு நீர் கொடுப்பீராக. இம்மட்டுமாய் பாதுகாத்தவர், இம்மட்டுமாய் சுமந்து வந்தவர். அப்பா, இனியும் நீர் சுமந்து பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த ஆண்டில் இன்னும் அதிகமாய் உம்மை கிட்டி சேரவும் உம்முடைய அன்பின் நிறைவினால் அவர்கள் நிரப்பப்படவும் உம்முடைய வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை அப்பா அவர்கள் அதிகமாய் வாஞ்சித்து அதை பெற்றுக்கொண்டு அப்பா நீர் புதைத்து வைத்திருக்கிற பொக்கிஷங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவருடைய கண்கள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக. அப்பா, அவர்கள் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வார்களாக. உம்முடைய வேதத்தை கத்தாவை ஆராய்ந்து கத்தாவை அப்பா அப்பா அதை மெடிடேட் பண்ணி அப்பா அதில் இருக்கிற பொக்கிஷங்களை சொந்தமாக்கி கொள்வார் களாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, நீர் அப்படியாக நீர் வெளிப்படுத்துகிற காரியத்தை அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றி அவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, புதிதாய் பங்கு கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். அப்பா, அவர்கள் பாரம் என்னவா இருந்தாலும், மன வேதனை என்னவா இருந்தாலும் கண்ணீரை நீர் மாற்றி போடுகிற தேவன். அப்பா, நீர் கண்ணீரை துடைத்து அப்பா நீர் கத்தாவை அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். சூழ்நிலைகளை மாற்றி போடுகிற தேவனாய் இருக்கிறீர். சமாதான பிரபுவாய் இருக்கிறீர். உம்முடைய சமாதானம் இப்பொழுது அவங்களுடைய இருதயங்களை நிரப்புவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, சூழ்நிலைகளை கண்டு கலங்காதபடிக்கு அப்பா உம்முடைய சமாதானம் இப்பொழுது அவர்களை நிரப்பட்டும். அப்பா, நீர் சொல்லியிருக்கிறீரே, அப்பா கலங்க வேண்டாம், அப்பா பயப்பட வேண்டாம், அப்பா நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அல்லவா? அப்பா, நீர் அவர்களோடு கூட இருந்து அவங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் நீர் மாற்றி போடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அப்பா அவர்கள் உம்மை நோக்கி பார்த்ததுனால அப்பா ஒருபோது வெக்கப்பட்டு போக போவது கிடையாது. உம்முடைய பிரசன்னம் அவங்க சூழ்நிலையை அப்பா மாற்றப் போகிறதற்காக, அவர்களை உயர்த்த போகிறதற்காக, அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் பலன் கொண்டவர்களாய் நீர் மாற்றப் போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீதியின் சூரியனாக அவருடைய வாழ்க்கையில் நீர் வெளிப்படுவீராக. சுகத்தையும் பலத்தையும் நீர் கொடுப்பீராக. அப்பா, நல்ல செழிப்பை நீர் கட்டளையிடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அவர்கள் உம்மை தேடினது நல்லது என்று அவர்கள் கண்டு கொள்ளத்தக்கதாக இந்த நாளில் நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியாக செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல நேரத்தை இந்த ஆராதனை நேரத்தில் கொடுத்திருக்கிறார். நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பாக முக்கியமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாம் இப்படியாக ஆராதனைகள் நேரடியாய் கூடி இன்னும் ஆராதிக்க முடியாமல் இந்த ஆன்லைன் சர்வீசஸில் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் இது நம்ம கொடுத்துருக்கிற ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது. நான் உங்களை கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த ஆன்லைன் சர்வீசஸில் நீங்கள் ஒவ்வொரு ஆராதனையும் பங்கெடுங்கள். முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்தது செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு
பிறகு வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு ஆராதனைகள் உண்டு. இந்த அற்புதமான தருணங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படியாக ஒவ்வொரு முறையும் இந்த ஆராதனைகள் நடக்கும்போது இதற்காக ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆயத்தத்தோடு இந்த காரியத்தை செய்து வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆகையினால் இதற்கான பிரயாசங்கள் காரணம் என்னென்னா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், நீங்கள் பலப்படுத்தப்படணும். ஆகையினால் இந்த நேரங்களை குறித்து வைத்து கொண்டு செவ்வாய்க்கிழமை மாலை 6:30, வியாழன் மாலை 7 மணிக்கு குடும்பமாக நீங்கள் உட்கார்ந்து ஆராதனையை பங்கெடுங்கள். நான் துதி ஆராதனை நேரத்தில் சொன்னேன், பார்க்கறதில்ல பங்கெடுக்கணும். நீங்கள் ஆராதனைக்குள்ளாரே இருக்கிறீங்க. எப்படி ஆலயத்தில் உட்கார்ந்து ஆராதனை பண்ணுவீங்களோ அங்கே வேடிக்கை நம்ம பார்க்க மாட்டோம். அது மாதிரி இந்த நேரங்களில் உட்கார்ந்து பங்கு பெறுங்கள். அதே போல் திருவிருந்து நேரத்தில் பார்த்தீங்கன்னா, திருவிருந்து ஆராதனைகள் வரும்போது நீங்கள் முந்தின நாளே ஜபத்தோட ஆயத்தமாகுங்க. அந்த திருவிருந்து நேரத்திற்காக நீங்கள் ஒரு அப்பத்தை, ஒரு ரொட்டியை, அது போல் பானத்தை எடுத்து வச்சு ஒரு பக்தியோடு அதை ஆயத்தம் பண்ணுங்கள். பாருங்கள், இதை யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆனால் இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே திருவிருந்து எடுப்பது நமக்கு பெரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, பாதுகாப்பாக இருக்கிறது. ஆண்டவருடைய சிலுவையினால் தான் நமக்கு பாதுகாப்பு. அதனால் இதை யாரும் மிஸ் பண்ணிவிட வேணாம். ஜபத்தோட பக்தியோட நீங்கள் ஆயத்தத்தோட அந்த நேரத்தில் பங்கெடுங்கள். திருவிருந்து நேரத்தில் பக்தியோட பங்கெடுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இன்றைக்கு நாம் கூடி வர முடியாவிட்டாலும் சீக்கிரத்தில் கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நாம் சபையாய் கூடி வரும்போது, தேவ ஜனங்களாய் கூடி வரும்போது கர்த்தர், நாம் கூடி வந்து நாம் ஒரே இடத்துல கர்த்தரை துதிக்க ஆராதிக்க திருவிருந்து அனுசரிக்க உதவி செய்வார். இதற்காக அனுதினமும் ஜெபியுங்கள். சில நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது தான் சபை கூடி வருதல் எவ்வளவு விசேஷமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். நான் நம்புகிறேன் இது அப்படிப்பட்ட ஒரு தருணமாக இருக்கிறது. ஆகையினால் சபை கூடி வருதல் ஒருவரும் சாதாரணமாகவோ யதார்த்தமாகவோ இனி நம்ம வாழ்நாள் முழுவதும் ஒருவரை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது மாத்திரமல்ல, நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக கொடுக்க விரும்புகிறவர்கள் அதற்குரிய காரியங்களை தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்காக போட்டிருக்கிறோம். அதை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான தகவல்களை அனுப்பி வைப்போம். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் கூட நாம் கர்த்தர் கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக போகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை நடத்தி வருகிறார். அவருக்கு நாம் நன்றி சொல்லுகிற நேரமாக இருக்கிறது. ஒரு ஜபத்தை செய்த பிறகு நீங்கள் கர்த்தர் கொடுக்கறதுக்கு ஆயத்தமாங்க. குடும்பத்தில் ஒருத்தவங்க இந்த காணிக்கைகளை நீங்கள் குடும்பத்தாரிடத்தில் சேகரியுங்கள். அதை நீங்கள் நாம் மீண்டும் கூடி வரும்பொழுது அல்லாவிட்டால் நீங்கள் அதை அனுப்ப உடனே அனுப்ப விரும்பினால் அதை குறித்து தொடர்பு கொள்ளலாம். ஜோமன பிறகு ஒரு அருமையான வாக்கு தத்தத்தின் பாடலை நாம் பாடி கர்த்தருக்கு கொடுக்க போகிறோம். ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமும் துணையுமாயிருக்கிறார். நம்ம ஜோம் பண்ணலாமா? நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த நேரத்தில் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், வாஞ்சிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இவ்வளோ நேரமாக உம்மை துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த தருணத்துக்காக நன்றி. ஜபத்தின் மூலமாக உம்மை நோக்கி பார்க்க கொடுக்கிற தருணத்துக்காக நன்றி. இந்த காலங்களிலே ஆண்டவரே, நாங்கள் முகமுகமாய் நேரடியாய் சந்திக்க முடியாவிட்டாலும் ஆண்டவரே, நாங்கள் கூடி ஆராதிக்க இப்படிப்பட்ட வாய்ப்புகளை நீரங்களுக்கு உண்டு பண்ணியிருக்கிறதுக்காக நன்றி. இந்த வாய்ப்புகள் இல்லாத எத்தனையோ பேர் இருக்கிறார்கள்.
எத்தனையோ நூற்றாண்டுகள் உம்முடைய ஜனங்கள் வைராக்கியமாய் வாழ்ந்திருக்கிறார்கள், ஆனால் எங்களுக்கு இந்த தருணத்தை கொடுத்திருக்கிறீர். ஆகையினால் இதை ஆண்டவரே, இந்த ஆராதனையை பார்க்கிற நிலையில் இல்லாதபடி பங்கெடுக்கிற நிலையில் அனுசரிக்க கிருபை தாரும். சீக்கிரத்தில் நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. ஆண்டவரே, இன்னும் இந்த COVID-19 அதிகமாக இருக்கிற பட்டணங்களுக்காக எங்களுடைய தேசத்திலே, குறிப்பாக எங்கள் மாநிலத்தில் சென்னை மற்றும் தேசத்தில் இருக்கிற பட்டணங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய விசேஷ கரம் தேசத்தை சுகமாக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த வாரத்திலே இந்த அம்பன் புயலினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மாநிலங்களுக்காக, ஆண்டவரே ஜனங்களுக்காக, உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கத்தர் அவர்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தாரும். ஆண்டவரே, தேசத்தின் மேல் அழிவின் மேல் அழிவு வராதபடிக்கு தேசத்தை சுகமாக்கும். ஆண்டவரே, உம்முடைய இரட்சிப்பை ஜனங்கள் அறிந்து கொள்ள, இந்த கடைசி காலங்களிலே உம்மை அறிந்த நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்காக ஜீவிக்கிறதிலே வைராக்கியமாக இருக்க கிருபை தாரும். இப்பொழுது நாங்கள் படைக்கிற காணிக்கைகளை அங்கீகரித்து கொடுக்கிற கரங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில், ஆமேன். கர்த்தருக்கு கொடுக்க ஆயத்தமாவோம். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைப்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைப்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதுமில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கை விடுவதுமில்லை. உள்ளம் கைகளில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. உள்ளம் கைகளில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே,
அவரும் துணையும் கேடகமானவர் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்களை மீண்டும் வாழ்த்துறேன். முக்கியமாக இந்த நாளிலே கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து அவருடைய சமூகத்திலே மன்றாடி இருக்கிறோம். வருகிற நாட்களிலே கர்த்தர் தாமே மீண்டும் நாம் கூடி ஆராதிக்கிற இந்த நாட்களை சீக்கிரத்தில் தரும்படியாக காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்யும்படியாக தொடர்ந்து ஜெபிங்க. முக்கியமாக அதற்குரிய சூழ்நிலைகளை ஒன்றொன்றாக கர்த்தனுடைய தேசத்திலே உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். நாம் ஆராதிக்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் கை கூடி வர செய்வாராக. இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நான் ஜெபித்த போது தேவனுடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டது என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்தார். கடந்த ரெண்டு வாரம் நாம் தேவனுடைய சித்தத்தை அல்லது கடவுள் என்ன நினைக்கிறார் என்னை பற்றி என்கிற காரியத்தை குறித்து நாம் தியானித்தோம். எப்படி தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் தேவனுடைய பாதுகாப்பை குறித்து. இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா தேவனுடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களில் அதிகமாக தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு அவசியமாக இருக்கிறது. உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது மனிதனுடைய அறிவு, மனிதனுடைய விஞ்ஞான முன்னேற்றம், மருத்துவ துறையின் முன்னேற்றம் இவைகளெல்லாம் அநேகமாக இருந்தாலும் கூட இவைகள் மனு குலத்தை அல்லது மனித சமுதாயத்தை மனுஷனை இது எந்த அளவுக்கு பாதுகாக்க முடியும் அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான். வசனம் சொல்லுது இல்லையா, கர்த்தர் நகரத்தை காவலாகி காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா. ஒருவேளை நீங்கள் இந்த நாட்களில் உங்களுடைய பாதுகாப்பை குறித்து, பாதுகாப்பு என்று சொல்லும்போது ஆவிக்குரிய மனநிலையிலே பாதுகாப்பு, சரீர பாதுகாப்பு, வியாதி இல்லாமல் ஆரோக்கியத்தின் பாதுகாப்பு, பிள்ளைகளுடைய பாதுகாப்பு, எதிர்காலத்தின் பாதுகாப்பு, இப்படி அநேக காரியங்களை குறித்து நீங்கள் யோசிச்சிட்ருக்கலாம். முக்கியமாக இந்த நாட்களிலே அநேகர் தங்களுடைய மனதிலே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளாரே இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது அதிகமாக விறுவிறுப்பாக இருந்த நாட்கள் அப்படியா இருக்க முடியாமல் இருக்கிற சூழ்நிலையில் அநேகர் இருக்கிறார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா மனசில் அப்படியே வேலை செஞ்சிட்டே இருக்கு. பிஸியாக இருக்கிறவங்கள அப்படியே நிறுத்தினா அந்த மனசில் வந்து எப்படி ஒரு சடன் பிரேக் போட்ட மாதிரி. அப்போ பலவிதமான கேள்விகள், சிலர் கலக்கத்தோடு இருக்கிறாங்க, சிலர் பயத்தோடு இருக்கிறாங்க, சில கவலைகளோடு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டு உங்களோட பேச விரும்புகிறார். இந்த லாக்டவுன்லாம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டு நம்ம கூட பேசின வார்த்தை, உங்கள் சிந்தைகளை புதிதாக்குங்கள். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு பாதுகாப்பை கொடுக்க விரும்புகிறார். இந்த செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்ளும்போது ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிறார். உங்கள் இருதயத்தை நீங்கள் திறங்க, ஆவியானவர் உங்களோடு உங்களுக்கு ஊழியம் செய்வார். நான் இந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். யோபு 34 அதிகாரத்தில் 30 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கு ஆனாலும் அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவான். இங்கே ஒரு மிக அற்புதமான சத்தியம் எழுதப்பட்டிருக்கு.
ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் ஒரு தேசமாக இருந்தாலும் கடவுள் அல்லது ஆண்டவர் கர்த்தர் ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை கொடுத்தால் அவனை யார் கலங்க பண்ண முடியும்? அவனை யார் பயமுறுத்த முடியும்? அவனை எது தாக்க முடியும்? பயம் தாக்க முடியுமா? வியாதி தாக்க முடியுமா? தீமை தாக்க முடியுமா? வசனம் சொல்லுகிறது யார் அவனை கலங்க பண்ணுவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி கேள்வி கேட்கும்போது அதுக்கு அர்த்தம் ஒருவரும் கலங்க பண்ண முடியாது. வேதத்தில் இப்படிப்பட்ட சில காரியங்களை ஆணித்தரமாக சொல்லணும் போது வேத எழுத்தாளர்கள் ஒரு கேள்விக்குறியோடு எழுதுகிறாங்க. ஆணித்தரமான ஒரு சத்தியத்தை அவர்கள் சொல்வதற்கு சங்கீதக்காரன் சொல்கிறார் இல்லையா, கத்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? பவுல் அதை எழுதுகிறார், மேற்கோள் காட்டி எழுதுகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு மனிதனை தேவன் பாதுகாக்கும்போது எந்த காரியமும் அவனை கலங்க செய்ய முடியாது. அதே போல ஒரு தேசத்தை அல்லது ஒரு ஜனத்தை, ஒரு சமுதாயத்தை, ஒரு குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கும்போது அந்த பாதுகாப்பை மீறி எந்த காரியமும் அவர்களை கலங்க செய்ய முடியாது. இதான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், மகனே மகளே, நீ எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாய்? என்னுடைய பாதுகாப்பு உன்னோடு இருக்கும்போது எதுவும் உன்னை மேற்கொள்ள முடியாது, எதுவும் உன் சூழ்நிலையை மேற்கொள்ள முடியாது. ஆகையினால தேவனுடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டது? அந்த பாதுகாப்பை கடந்து எந்த சூழ்நிலையும் உங்களை ஒன்று செய்ய முடியாது, எந்த வியாதியும் உங்களை ஒன்று செய்ய முடியாது. வேதத்திலே தேவனுடைய பாதுகாப்பை குறித்து எண்ணிறந்த வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. நீ அக்கினியில் நடந்தால் கூட அக்னி ஜுவாலவும் பேரில் பற்றாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னும் உன்னை சுற்றிலும் நான் அக்கினி மதிலாக இருப்பேன், சகரியா 2:5 சொல்கிறார் இல்லையா, உன்னை சுற்றிலும் நான் அக்கினி மதிலாக இருப்பேன். அல்லேலூயா. ஆனால் ஒரு அற்புதமான வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். இந்த கண்மணி, அந்த கண்மணிக்கு நேராக விரலை நம்ம கண்ணுக்கு நேராக நம்ம கொண்டு போனால் கூட கண் மூடிடும். ஏனென்றால் அப்படி ஒரு பாதுகாப்பு அண்ணன் சொல்கிறார், உன்னை நான் பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு. இந்த பாதுகாப்பை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கிறார். ஆனால் அதை பெற்றுக்கொள்வது, அதை ரெண்டு கையை நீட்டி வாங்கிக்கிறது நம்ம கையில் இருக்குது. நாம் சில காரியங்களை செய்யணும், பெரிய முடியாத காரியங்கள் அல்ல, கடினமான காரியங்கள் அல்ல, ஆனால் விசேஷமான காரியங்களாக இருக்கிறது. இன்றைக்கி தேவனுடைய பாதுகாப்பு என்பது ஒரு மனுஷனோடு இருக்கும்போது நஷ்டங்கள் வராதபடி கர்த்தரவனை பாதுகாக்கிறார். பாதுகாப்புன்றது ஒரு பெரிய ஆபத்திலிருந்து நம்ம தப்பு வைக்கப்படுறது மாத்திரம் இல்லை, அனுதின வாழ்க்கையிலே ஒரு நஷ்டம் வராமல் அற்புதமாக ஆண்டவர் பாதுகாக்க வல்லவர். சின்ன விஷயமாக இருக்கட்டும், ஒரு பொருளை வாங்கி ஏமாந்து போகாமல் இருக்கிறது, அது ஒரு பாதுகாப்பு. என்ன, ஒரு நஷ்டத்திலேருந்து ஆண்டவர் பாதுகாப்பார். 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படிப்பட்ட தீமைகளிலிருந்து தேவன் என்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்றால் 3 காரியங்கள். முதலாவது காரியம், இந்த பாதுகாப்பு தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளும் அவருடைய அபிஷேகத்திற்குள்ளும் இருக்கிறது. இன்னும் சொல்லுகிறேன், தேவன் கொடுக்கிற பாதுகாப்பு அவருடைய பிரசன்னத்துக்குள்ளும் அபிஷேகத்துக்குள்ளும் இருக்கிறது. அப்படி என்றால் தேவனுடைய பிரசன்னத்தை ஒரு மனிதன் வாஞ்சையாய் விரும்பும்போது தேவனுடைய அபிஷேகத்தை அவன் மரியாதை செய்யும்போது, கனப்படுத்தும்போது
தேவன் அந்த மனுஷனை பாதுகாக்கிறார். சங்கீதம் 105 ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. 15 சொல்லுகிறது, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபும் அதாவது ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இவர்கள் எல்லாம் நாடோடிகளாக அவர்கள் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருந்தார்கள். தேவன் அவர்களை அழைத்தார், அவர்கள் பிரயாணப்பட்டு போகிறாங்க. அப்போ பல ஊர்கள், பல தேசங்கள், பல விதமான ஜனங்களை எல்லாம் கடந்து போகிறாங்க. அது அவன் 12 பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம கத்தர் அழைக்கும்போது அவன் பிரயாணப்பட்டு போகும்போது அந்த தேசத்தில் கானானியர் குடியிருந்தார்கள்னு ஒரு வார்த்தை வருது. ஆனால் அவங்க எதுவுமே செய்த மாதிரி அங்கே சொல்லப்படலை. ஆபிரகாமுக்கு அவங்க தொந்தரவு செய்யலை. இன்னொரு எல்லைக்குள்ளார இவர் யாரோ, முன்பின் தெரியாதவர், இவர் கூட்டமாக போகிறாரு, தங்குறாரு. ஒரு ஊருக்குள்ளார நம்ம போனோம், ஒரு தேசத்துக்குள்ளார போனோன்னா, விமானத்தில் போனாலும் சரி, கப்பலில் போனாலும் சரி, ரோட்டில் பாதையில் போனாலும் சரி, அங்கே பாஸ்போர்ட் கண்ட்ரோல் இருக்கிறது, எல்லை பாதுகாப்பு, இமிக்ரேஷன். அந்த இடத்துல பாஸ்போர்ட்டை காமிச்சு முன்னாடியே நம்ம வீசா வாங்கியிருக்கணும், அனுமதி வாங்கி தான் நம்ம உள்ளார போக முடியும். ஆனால் அந்த நாட்களில் ஆபிரகாம் ஆண்டவர் அழைச்சி போகிறார், ஆனால் யாருமே ஒன்றும் செய்யவில்லை, யாரும் அவர்களுக்கு தீங்கு செய்யவில்லை. காரணம் என்ன? சங்கீதம் 115:14 சொல்லுகிறது, அவர்களை ஒடுக்கும்படி தேவன் ஒருவருக்கும் இடம் கொடுக்கவில்லையா? யாரும் அவங்கள ஒடுக்க முடியல, யாரும் அவங்களுக்கு தீங்கு செய்ய முடியல. காரணம் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் மேலே அந்த அபிஷேகம் இருக்கும்போது, ஒரு மனிதன் தேவனுடைய அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறவனாக இருக்கும்போது, ஆண்டவருடைய பிரசன்ஸ், எனக்கு ஆண்டவருடைய பிரசன்ஸ் வேணும், ஆண்டவரை இந்த நாளில் நான் சந்தித்த அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படணும், அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்படணும், அந்த இருதயம் யாருக்கு இருக்கிறதோ, தேவனுடைய பிரசன்னத்தில் போய் உட்கார்ந்து அவருடைய பிரசன்னத்தினால் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கும்போது, காலையில் ஒரு நாளை தொடங்கிறதுக்கு முன்னாடி, அது எவ்வளோ பிஸியான நாளாக இருந்தாலும், காலையில் எழும்பி முதலாவது என் தேவனோடு நான் நேரத்தை செலவு பண்ணுவேன், அவரை துதிப்பேன், ஆராதிப்பேன், ஜெபத்திலே காத்திருப்பேன், அவருடைய வார்த்தையை வாசிப்பேன். இன்னைக்கு என்ன அவர் சொல்ல போறார், அவருடைய பிரசன்னம் எனக்கு வேண்டும், அந்த வாஞ்சை. அதே நேரத்தில் அவருடைய அபிஷேகம் எனக்கு வேண்டும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா, தேவன் ஜனங்களை அபிஷேகம் பண்ணப்ப அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களோடு கூட, அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களோடு இணைந்திருந்தவர்கள், அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கனம் பண்ணினவர்கள், அவர்களுக்கும் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். அந்த அபிஷேகத்தினால் உண்டாகிற பாதுகாப்பை கொடுக்கிறார். இந்த நாட்கள் நிறைய பார்த்தீங்கன்னா, அபிஷேகத்தை அநேகர் கனம் பண்ணுவதில்லை, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கனம் பண்ணுவதில்லை. என்ன சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தான் அபிஷேகம் இருக்குது, எல்லாருக்கும் தான் தேவ பிரசனம் இருக்குதான். ஆனால் உண்மையாக ஒரு மனுஷன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான்னா, அவன் வேதம் சொல்வது கனம் பண்ணுவதில் ஒருவரை ஒருவர் முந்தி கொள்ளுங்கள். அவன் மற்றவங்களை பற்றி குறை பேசிட்டு, முக்கியமாக மற்ற ஊழியக்காரர்களை குறித்து, தேவ மனுஷர்களை குறித்து குறை பேசி குற்றம் சொல்லி அலைய மாட்டான். ஒரு சபைக்குள்ளே இருந்தால் கூட அந்த சபையை நடத்துகிற ஒரு போதவர் மேலே இருக்கிற அபிஷேகத்தை கனம் பண்ணணும். தேவ மனிதர்கள் மேலே தேவன் வைத்திருக்கிற அபிஷேகத்தை கனம் பண்ண வேண்டும். இந்த ஒரு வாஞ்சை, தேவனுடைய பிரசன்னத்தின் மேல் ஒரு வாஞ்சை, அபிஷேகத்தின் மேல் ஒரு வாஞ்சை, அபிஷேகத்தின் மேல் ஒரு கனம், ஹல்லேலூயா. இது யாருக்கு இருக்கோ ஆண்டவர் அவங்களை பாதுகாப்பார்.
யாக்கோபு பாருங்க, அவன் தேவ பிரசன்னத்தை வாஞ்சித்தான். அவன் கண்கள் எப்பயுமே இந்த சிரேஷ்ட புத்திர பாகம், அந்த அபிஷேகத்தின் மேலே இருந்துச்சு. அது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். சிரேஷ்ட புத்திர பாகம் என்பது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அவன் சரீர ஆசீர்வாதத்துக்காக அவன் வாஞ்சிக்கல. பாருங்க, எனக்கு அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு சரீர ஆசீர்வாதத்தின் மேலே ரொம்ப எனக்கு வேணும் வேணும் வேணும். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் மேலே கண்கள் இருந்தால் சரீர காரியங்களை தேவன் அற்புதமாய் நடத்துவார். யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்துல போய் அவங்க அம்மா ரெபேக்காள் அனுப்புகிறாங்க, நீ போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் மகனே. அப்போ இவன் போகிறான், பயம்தான் இருக்குது. ஒருவேளை அப்பா கண்டுபிடிச்சிட்டா ஆசீர்வாதத்துக்கு பதில் சாபம் வந்துருமா, பயம் இருக்குது. ஆனாலும் அவனுக்குள்ளார ஒரு வாஞ்சை, ஒரு வைராக்கியம், இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். எனக்கு ஒரு அப்பா வச்சுருக்கிற ஒரு 3 ஏக்கர் 10 ஏக்கர் நிலம் வேணும் அப்படி அவன் நினைக்கல. எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும். பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற 1 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் எனக்கு வேணும் அப்பாக்கிட்ட இருந்து அப்படி நினைக்கல. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணும், அபிஷேகம் வேண்டும். அப்போ அவன் வர்றான், ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். ஆசீர்வதித்த பிறகு ஒரு முக்கியமான வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எனக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. ஏன்னா ஏசாவும் வேட்டையாடி சமைச்சு கொண்டு வர போகிறான், அவன் அண்ணக்காரன். அவனுக்காக தான் ஆசீர்வாதத்தை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு ஈசாக்கு. ஆனால் அதுக்குள்ளார இவன் போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறான். இப்போ ஏசா எந்த நேரத்துலையும் உள்ளார வரலாம். ஏசா ஒரு வேட்டைக்காரன் அப்படின்னா வில்லு பட்டயம் அம்பு எல்லாம் வச்சுருப்பான். தப்பு கிப்பு பண்ணி மாட்டுன்னா தொலைச்சிருவான் இல்லைங்களா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எவ்வளோ எவ்வளோ டென்ஷனில் போயிருப்பான் பாருங்க. ஆனால் எப்படியாவது எனக்கு நான் தேவ பிரசன்னத்தில் போய் அந்த ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், அந்த பிரசன்ஸை பெற்றுக்கொள்ளணும், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். உயிரையே பணையம் வச்சுட்டு தான் போகிறான் அந்த நேரத்தில். நம்ம சில நேரத்தில் இது ஒரு கதை மாதிரி வாசிச்சிடுறோம், ஜாலியாக போய் ஏமாத்திட்டு வந்துட்டான். கிடையாது, உயிருக்கு சமமாக அவன் தேவ பிரசன்னத்தை அபிஷேகத்தை நினச்சி உயிரே போனாலும் நடுவில் ஏசா வந்தான்னா கதை முடிஞ்சிச்சு அவ்வளோதான். அவங்க அப்பா கண்டுபிடிச்சாருனாலும் கதை முடிஞ்சிச்சு அவ்வளோதான். ஆனால் ஆசை எது மேலே? தேவ பிரசன்னம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த பாதுகாப்புன்றது ஒருத்தவன் தன்னையே காத்து கொள்றதுனால கிடையாது. அவ்வளோ பாதுகாப்பாக போகிறவனை கூட பாதிப்பு வந்து தூக்கிட்டு போயிடும். ஆனால் தான் உயிரை விட அதிகமாக தேவ பிரசன்னத்தையும் அபிஷேகத்தையும் நினைக்கிறவன், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நினைக்கிறவன், இந்த யாக்கோபு மாதிரி இருக்கும்போது 30வது வசனத்தில் அழகாக சொல்லப்படுது பாருங்க. ஆதியாகமம் 27:30, ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடித்த போது, அல்லது முடிந்த போது, ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடிந்த போது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே அவன் சகோதரனாகிய ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான். அல்லேலூயா! எவ்வளோ அழகாக இருப்பாருங்க. ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு எல்லாம் முடிச்சுட்டு இவர் புறப்பட்டு போகிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், தேவ பிரசன்னம், ஈசாக்கின் மேலிருந்த அபிஷேகத்தை தான் சுதந்தரித்து கொண்டு புறப்பட்டு போன உடனே, ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்க வார்த்தை ஸ்கேர்ஸ்லி ஹேட் ஹி கான், இவன் போன இமைப்பொழுதில், அப்போ தான் புறப்பட்டு போய் கம்ப்ளீட்டாக அந்த இடத்த விட்டு பாதுகாப்பாக போயிட்டான் ஏசா வந்தான். பாருங்க, தேவனுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு யாக்கோபின் மேல் இருந்தது என்றால், அவன் தேவ பிரசன்னத்தை அபிஷேகத்தை வாஞ்சித்ததுனால மயிர் இழையில தேவன் அவனை பாதுகாத்தார். மயிர் இழையிலே தேவன் பாதுகாத்தார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் மயிர் இழையில கர்த்தர் உங்களை தப்புவிக்க வல்லவர். மயிர் இழையில தீமை அணுகாதபடி உங்களை தடுத்து, தீமையை தடுத்து உங்களை ஆட்கொள்ள வல்லவர்.
ஆனால் நீங்கள் ஒன்று செய்யணும். உண்மையாய் ஆண்டவர் உள்ளத்தை பார்க்குறார். உள்ளத்திலிருந்து உங்களுடைய வாஞ்சை, ஆண்டவரே ஆவிக்குரிய ஆசீர்வாதம், எனக்கு உங்கள் ப்ரெசன்ஸ், உங்கள் பிரசன்னம் வேணும் அப்படின்னு அந்த வாஞ்சை, அதே போல் அபிஷேகத்தின் மேலே வாஞ்சை இன்னும் என்னுடைய ஆவியினால் நிரப்பும். இன்னும்முடைய அபிஷேகம் எனக்கு வேண்டும். அதே நேரத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கனம் செய்யணும். ஏசா ஆசீர்வாதம் வேணும்னு விரும்பினான், அவன் ஆனால் அவனுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மேலே கனம் இல்லை. அந்த ஈசாக்குக்கு பிடிக்காததை போய் செஞ்சுட்டு வரான். ஈசாக்கு ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, அவன் மேலே கத்தர் ஒரு அபிஷேகத்தை வச்சுருந்தார். ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் பிடிக்காத ஒரு காரியம் போய், தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம் போய் கானானியரை திருமணம் பண்ணிட்டு வரான். அது போதாதுன்னு இன்னும் போய் திருமணம் பண்ணிட்டு வரான். முதலாவது இஸ்மவேலின் வம்சத்திலிருந்து திருமணம் பண்ணுறான், அதுக்கப்புறம் கானானிய பெண்களிலிருந்து திருமணம் பண்ணுறான். இப்போ பாருங்க, அவர்கள் ஈசாக்குக்கும் அவனுடைய மனைவி ஆகிய ரெபேக்காளுக்கும் மனநோவாக இருந்தார்கள், சஞ்சலமாக இருந்தார்கள். பாருங்க, அபிஷேகத்தை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. அதே போல் நமக்கு ஆசீர்வாதமாக தேவன் வைத்திருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களையும் நாம் கனவீனப்படுத்தக்கூடாது. எனக்கு அருமையானவர், எந்த அளவுக்கு தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோமோ அற்புதமாய் தேவன் பாதுகாப்பார். ஏராளமான உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். இந்த யாக்கோபு ஆதியா 31 அதிகாரத்தில் 20 மாமனார் வீட்டுக்கு ஒன்றுமில்லாமல் போய், ஆனால் கர்த்தர் யாக்கோபின் மேலே வைத்த அபிஷேகத்தினாலே லாபானையும் அவன் ஆடு மாடுகளையும் ஆசீர்வதித்தார். 20 கழித்து யாக்கோபு தன்னுடைய சொந்த தேசத்துக்கு போக வேண்டும் என்று கர்த்தர் அவனோடு பேசின போது அவன் புறப்பட்டு வருகிறான். புறப்பட்டு வரும்போதில் லாபான்கிட்ட சொல்லாமல் வந்துடுறான். ஏன்னா லாபான் சரியான ஆள் கிடையாது. போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அவனை பிடிச்சி வச்சு அவனுக்கு பல தொந்தரவுகள் செஞ்சுருப்பான். அதனால் மனைவிமார்கள் போகலான்னு சொல்லிட்டாங்க. இவர் வர்றார் பாருங்க. வரும்போது அந்த லாபான் விரட்டிட்டு வர்றான். இவனை ஒரு வழி பண்ணிடணும்னு சொல்லிட்டு விரட்டிட்டு வந்து கீழயாத்தின் மலைகளிலே பிடிக்கிறான், ஓவர்டேக் பண்ணுறான். ஆனால் யாக்கோபு அவன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி முந்தின நாள் நைட்டு சில நாட்களாய் பிரயாணம் பண்ணி ஒட்டகத்தில் ஏறி வேக வேகமாக ஓடி வர்றார் லாபான். ஆக்ரோஷமாக வர்றாரு. ஆனால் யாக்கோபு மேலே இருக்கிற அபிஷேகம் அவனை பெருக செய்கிற அபிஷேகம் மாத்திரமல்ல, அவனை பாதுகாக்கிற அபிஷேகம். யாக்கோபை அவன் வந்து பிடிக்கிறதுக்கு ஓவர்டேக் பண்ணுறதுக்கு முந்தின நாள் இரவிலே தேவன் சொப்பனத்திலே தோன்றுகிறார் லாபானுக்கு. யார் எதிரிக்கே கர்த்தர் வந்து சொப்பனம் கொடுப்பார். தோன்றி என்ன சொன்னார், 29 சொல்லுகிறது, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடே நன்மையையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோடே சொன்னார். லாபானுக்கு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுத்துடுறாரு. தமிழில் நன்மையை மாத்திரம் பேசணும், தீமையை பேசக்கூடாதுன்னு போட்டிருக்கு. ஆனால் ஆங்கிலத்தில் நீ நன்மையாகிலும் தீமையாகிலும் ஒன்றும் பேசக்கூடாது, வாய் மேலே விரலை வச்சுட்டு அமைதல இரு, எதையுமே நீ பேசக்கூடாதுன்னு ஆண்டவர் லாபானை கண்டித்து விடுகிறார். அவன் ஆக்ரோஷத்தோடு வந்தவன் சரண்டர் ஆயிடுறான். அப்படி தான் உங்களுக்கும் நடக்கும். நீங்கள் தேவ பிரசன்னத்தை வாஞ்சித்தீங்கன்னா உங்கள் மேலே ஆண்டவர் ஒரு தைலத்தை போல பிரசன்னத்தை அனுப்புவார். உங்களுக்கு விரோதமாய் பற்கடித்து கொண்டு வருகிறவர்கள் கூட ஆண்டவர் அவங்கள அவங்களோட கையாண்டு விடுவார். அது பிஸ்னஸாக இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், சத்துருக்களின் சூழ்நிலையாக இருக்கட்டும், அப்படியே ஆண்டவர் அவங்கள அமைதிப்படுத்திடுவார். பிரசன்னத்தின் மேன்மை. ரெண்டாவதான காரியம், இந்த தேவ பாதுகாப்பை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் இரண்டாவது காரியம், தேவனோடு ஐக்கியத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். முதல்ல கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய அபிஷேகத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். இரண்டாவது,
எப்பயுமே ஆண்டவர் என்னோட இருக்கிறார், நான் ஆண்டவரோட நடக்கணும். நான் படிக்கிற மாணவனாக இருக்கலாம், மாணவியாக இருக்கலாம், நான் வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், நான் தொழிலாளியாக இருக்கலாம், நான் விஞ்ஞானியாக இருக்கலாம், நான் யாராக வேண்டுமென்றால் இருக்கலாம், நான் வாலிபனாக இருக்கலாம், நான் முதிய ஒரு நிலையில் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் நான் தேவனோடு நடக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நடக்கணும். அவரோடு நடக்கணும்னா என்ன அர்த்தம்? அவரோடு சஞ்சரிக்க வேண்டும், அவரோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். சங்கீதம் 91:1, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். சங்கீதம் 91 ஒரு பாதுகாப்பின் சங்கீதம் நாம் அறிவோம். அது ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அதாவது ஆங்கிலத்தில் ஹி ஹூ டுவெல்ஸ் இன் த சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை. உன்னதமானவரின் மறைவில் தங்கி இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி இருப்பான். அதாவது அது எப்படின்னா, ஒரு நிரந்தரமாக அதையே, தேவனோடு இருக்கிற உறவு தான் என் வாழ்க்கையின் எதை காட்டிலும் மிகவும் முக்கியமானது. நான் எதை இழந்தாலும் தேவனோடு இருக்கிற உறவை நான் காத்து கொள்வேன். நான் பணத்தை இழந்திருக்கலாம், பொருளை இழந்திருக்கலாம், மனிதர்களை இழந்திருக்கலாம், நட்புகளை இழந்திருக்கலாம், ஆனால் தேவனோடு இருக்கிற உறவை நான் இழக்க மாட்டேன். அந்த ஒரு வைராக்கியம் வேணும். நிறைய பேருக்கு அங்கே தான் சோதனை வரும். பிசாசில நேரத்தில் சோதனையை கொண்டு வந்து தேவனை விட்டு பிரிக்க உறவுகளை பயன்படுத்துவான். அப்போ சிலர் அப்படியே ரெண்டு கெட்டான் நிலையில் இருக்கும்போது தேவனை, அந்த ஐக்கியத்தை இழந்து சோர்ந்து போயிடுவாங்க. அந்த நேரத்துக்கு உறவுகள் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. கடைசியில் எந்த உறவு கூட இருக்கிறேன்னு சொன்னாலும் அந்த உறவினாலேயே பிரச்சனை வரும். எத்தனை சம்பவங்களை நாம் பார்க்கிறோம், வேதத்திலேயே நாம் பார்க்கிறோம். ஆனால் ரொம்ப முக்கியம், உன்னதமானவின் மறைவில் தங்க வேண்டும். ஆங்கிலத்தில் ஹீ ஹூ டுவெல்ஸ்னு போட்டு ஹீ ஹூ விசிட்ஸ்னு போடலை. டாக்டரை போய் விசிட் பண்ணிட்டு வரோம், அது மாதிரி தேவனை போய் விசிட் பண்ணிட்டு வர்றது கிடையாது. பாதுகாப்பு வந்து நம்ம ஆண்டவரை நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் இன்றைக்கி காலையில் முடிஞ்சு போச்சு அப்படி கிடையாது. பார்த்துட்டு வர்றதுனால பாதுகாப்பு கிடைக்காது. பாதுகாப்பு வேணும்னா ஆண்டவரோடையே தங்கி இருக்கணும், அவரோட நடக்கணும். ஆமோஸ் 3:3 சொல்லுகிறது, இருவர் ஒருமனப்படாவிட்டால் ஒருமித்து நடந்து போவார்களோ? என்ன செய்து கொண்டிருந்தாலும் எங்கே போய் கொண்டிருந்தாலும் ஆண்டவரோட பேசிகிட்டே இருக்கணும், ஆண்டவரோட பேசிகிட்டே இருக்கணும். நான் கல்லூரி படிக்கிற நாட்களுக்கு முன்பாக தான் ஆண்டவர் என்னை 15 என்னை அபிஷேகம் பண்ணினார். அதுக்கு பிறகு ஸ்கூலுக்கு போகும்போது பைபிள் எடுத்துகிட்டு போயிடுவேன், அதுக்கு பேர் கல்லூரி போகும்போது பைபிள் எடுத்துகிட்டு போயிடுவேன். எப்படா ஒரு பிரேக் கிடைக்குமா? பிரேக் கிடைச்சும் பைபிள் எடுத்து வாசிப்போம். ஏன்னா பைபிள் வாசிப்போன்றதை விட கர்த்தர் என்ன பேசுகிறார், ஆண்டவருடைய வார்த்தையில் என்ன இருக்குது, ஆண்டவர் ஏதாவது இதுவரைக்கும் நமக்கு தெரியாத விஷயத்தை அந்த நேரத்தில் பேசுவாரா அவருடைய வார்த்தையிலிருந்து. ஒரு வாஞ்சை, 10 கிடைச்சாலும் ஒரு ஜெபம் பண்ணுவோம். 10 கிடைச்சா ஆண்டவரை பற்றி யார்ட்டையாக பேசுவோம். ஆண்டவரோடு நம்ம நடக்கணும், அவர் செய்த நன்மைகளை நினச்சி பார்ப்போம். ஒரு 10 நடந்து போகிற பஸ் ஸ்டாப்பு நடந்து போகணுமா, அந்த 10 நடக்கும்போது ஆண்டவரோடு பேசிக்கிட்டே நடப்போம். அப்படியே பிரசன்னத்தோடு நம்ம உறவாடிக்கிட்டே நடப்போம். அவர் செய்த நன்மைகளை நினச்சிட்டே சைக்கிள் ஓட்டிகிட்டு போவோம், நடந்து போவோம், பஸ்ஸில் போவோம். இப்படி தான் வாலிப நாட்களை கடந்து வர கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். பாருங்க, ஆண்டவரோடு நாம் சஞ்சரிக்கணும். இது ஏதோ சில பரிசுத்தவான்களுக்காக எழுதி வைக்கப்பட்ட ஒரு சொத்து கிடையாது. அவர் அவருடைய வாஞ்சை, அவர் அவருடைய விருப்பம், இயேசுவோடு நான் நடக்க வேண்டும். ஏனோக்கு மனைவி பிள்ளைகள் இருந்த போதிலும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று ஆதியாகமம் 5:22-24 சொல்லுது. எனக்கு அருமையானவர்களே, ஆயினால் ஆண்டவரோட பேசுங்க, ஆண்டவரோட பழகுங்க. நீங்கள் தேவனோட பேசி பழகிறதுக்கு
இது எவ்வளோ அற்புதமான நேரங்கள் இந்த லாக்டவுன் நேரங்கள். பல மணி நேரம் ஆண்டவரோடு பேசலாம், பல மணி நேரம் அவருடைய வார்த்தையை வாசிக்கலாம், தியானிக்கலாம். வேலை செய்து கொண்டிருந்தாலும் கூட பாடிக்கொண்டே வேலை செய்யலாம், அல்லது இருதயத்தில் ஆண்டவரோடு பேசிக்கொண்டே வேலை செய்யலாம். முடியுமா? கட்டாயம் முடியும். அப்போ சங்கீதக்காரன் சொல்கிறான், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். தேவனோடு உறவாடுகிறவன் அவனுக்கு என்னெல்லாம் கிடைக்கும், அதான் அந்த சங்கீதத்தில் அவர் எழுதுகிறார். நான் கர்த்தரை நோக்கி நீரை அடைக்கலம், என் கோட்டை நீர்தான், என் தேவன் என்று சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார், தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். நீ ஆண்டவரோட உறவு கொள்றதுனால, அவரோட இருக்கிற உறவுல ஆழமாக போக வேண்டும் என்று சொல்வதினால் அந்த சிறகுகள், ஒரு தாய் கோழி அந்த சிறகுகளை கொண்டு மூடிக்கொள்வது போல உன்னை பாதுகாப்பார், உன்னை மூடிக்கொள்வார். அந்த சங்கீதத்தில் பார்க்குறோம், என்ன எப்படி நடந்தாலும், பக்கத்தில் நீ எவ்வளோ விஷயங்கள் நடக்கிறத பார்த்தாலும் உன்னை அது அணுகாதுன்னு சொல்கிறார். வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்கிறார். சிங்கத்தின் மேல் கூட நீ நடந்து செல்வாய் அப்படின்னா மிகப்பெரிய ஆபத்து கூட உன்னை தொட முடியாது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரோட நம்ம உறவாடணும். சில நேரத்தில் ஆண்டவரோட உறவாட முடியாதபடிக்கு சில எண்ணங்களை பிசாசு போட்டு ஜெபிக்க விடாமல், ஜபிக்க என்னோன்னா ஒரு சோர்வு வரும், ஒரு தூக்கம் வரும். மற்ற நேரத்துலலாம் அது வராது, டிவி பார்க்குறப்ப வராது, பேசி மற்றவங்ககிட்ட பேசுகிறப்ப வராது, ஜெபம் பண்ணுறப்ப தூக்கம் வருது, பைபிள் வாசிக்கிறப்ப சோர்வு வருதுன்னா அது பிசாசுனுடைய கிரியை, பிசாசு தாக்குகிறதற்காக அவன் செயல்பட்டுருக்கான்னு அர்த்தம். அப்போ அதை அப்படியே விட்டுட்டு என்னால் ஜபிக்க முடியல, என்ன வேத வாசிக்க முடியலன்னு விட்டுட்டா அடுத்தது அவனுடைய தாக்குதல் பயங்கரமாக வரும். அப்போ என்ன செய்வது? உடனே ஒரு உபவாசத்தை போடணும். ஒரு வேளை உபவாசம் எடுத்து நான் ஜெபிக்க போகிறேன், உபவாசம் எடுத்து ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும், நான் இந்த பிசாசின் கிரியையை மேற்கொள்ள வேண்டும். ஃபாஸ்டிங்கை போட்டு ஜெபம் பண்ணி பாருங்கள், அந்த பிசாசின் கிரியை முறியடிக்கப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஜெபிக்க முடியும், நல்லா வேதம் வாசிக்க முடியும். டாக்டர்கிட்ட போகும்போது நாக்க நீட்ட சொல்கிறாங்க, டார்ச் அடித்து பார்க்குறாங்க, பசி இருக்கான்னு கேட்குறாங்க, ஸ்டெத்தாஸ்கோப்பை வச்சு பார்க்குறாங்க, இதயம் சரியாக துடிக்குதான்னு சொல்லிட்டு. பசி இல்லைன்னா ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம், ஏதோ உடலில் பிரச்சனை இருக்குன்னு. அது மாதிரி வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஜபிக்கிறதுக்கு வாஞ்சை குறையுதுன்னா ஏதோ பிரச்சனை இருக்கிறது, பிசாசு தாக்குகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறான், உடனே விழித்து கொள்ள வேண்டும், உடனே உபவாசம் செய்து ஜபித்து அந்த வாஞ்சையை மீட்டெடுத்து கொள்ளும்போது அடுத்தது அவன் வச்சிருக்கிற திட்டம், பிசாசு வச்சிருக்கிற திட்டம் பலிக்காது. அது இல்லாமல் அறியாமையில் பைபிள் வாசிக்க முடியல, ஜெபிக்கல முடியல, சோர்வாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, இப்படியே சொல்லிட்டு தூக்கமாக வருதுன்னு போயிட்டே இருந்தா அடுத்தது ஏதோ ஒரு காரியம் அவன் தாக்குவான். நான் ஜெபிக்கிறேன், அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு கூட இன்றைக்கு ஒரு விடுதலையை கத்த தருவாராக. வேத வாசிப்பையும் ஜெபத்தையும் அந்த வாஞ்சையை மீட்டெடுத்து தேவனோடு நீங்கள் நடக்கிறதற்கு கத்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. தாவீது நிறைய வசனங்கள் எழுதுகிறார், ஆண்டவரோட நடக்கிறதுக்கு எவ்வளோ வாஞ்சை அவருக்கு இருக்குதுன்னு பார்க்க முடியும். அவர் ஒரு ஆடு மேய்ப்பனாக இருந்தார், பிறகு கர்த்தர் அரசனாக உயர்த்துறாரு. அந்த சங்கீதத்தில் அற்புதமாக எழுதுகிறார், உங்கள் வார்த்தைக்காக நான் ராவெல்லாம் காத்திருக்கிறேன்னு எழுதுகிறாரு. உங்கள் சத்தத்தை கேட்கறதுக்காக குறித்த நேரத்துக்கு முன்னாடி என் கண்கள் விழித்து கொள்ளும்னு எழுதுகிறார். என்ன வாஞ்சை பாருங்க, இதெல்லாம் கடந்து ஆண்டவரே இவங்கெல்லாம் என் சத்துருக்களுடைய வார்த்தையின்படி நடவாததுனால என் கண்கள் நீர்த்தாரை வழிகிறதுன்னு எழுதுறாரு. எவ்வளோ வாஞ்சை, தேவனோடு நான் நடக்கணும், என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் தேவனோடு நடக்கணும். பாருங்க, எதிரி கூட ஆண்டவரோடு நடக்கணும்னு விரும்பின ஒரு மனுஷனை பார்க்க முடியுமா? நம்ம தாவீது அந்த அளவுக்கு தேவனோடு நடக்கணும்,
அதனுடைய ரிசல்ட் என்ன? சவுல் தாவீதை கொல்லணும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி, அதாவது தீர்மானம் எடுத்து விரட்டி அடிக்கிறான். ஒன்று சாமுவேலில் நாம் அதை பார்க்கிறோம். 23 எவ்வளோ பயங்கரமாக ஒரு வசனம் இருக்குன்னா, 23:7 சொல்லுகிறது, தாவீது கேக்கிலா என்கிற இடத்துக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை என் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் கதவுகளும் தாழ்பாள்களும் உள்ள பட்டணத்திற்குள் பிரவேசித்ததினால் அடைப்பட்டிருக்கிறான் என்று சவுல் சொல்லி தாவீதையும் அவன் மனுஷரையும் முற்றிக்கை போடும்படிக்கு கேகிலாவுக்கு போக எல்லா ஜனத்தையும் யுத்தத்திற்கு அழைப்பித்தான். சவுல் ஜபிக்காத ஒரு மனுஷன், வேற வார்த்தையில் சொன்னால் அவனுக்கு தேவனோட நடக்காத ஒரு மனிதன், தேவனோட நடக்கிற உறவை இழந்தவன், இழந்து போனவன். அதே போல பிரசன்னத்தையும் அபிஷேகத்தையும் வாஞ்சிக்காமல் அதை இழந்து போனவன். அமலேக்கியருடைய ஆடு மாடுகளுக்காக தேவனுடைய அபிஷேகத்தை இழந்து போனவன். அவர் என்ன சொல்றார்? இப்ப தாவீது மேல பயங்கர கோபம், அவனை கொன்னுறணும்னு விருப்பம். இப்ப தாவீது கேட்கல அப்படின்ற இடத்துல வந்து உள்ளார இருக்கிறான்றத அவருக்கு இன்டெலிஜென்ஸ் யூனிட் சொல்லிட்டாங்க வந்து, இது மாதிரி இங்க இருக்கிறான் தாவீது. அதுக்கு சவுல் கொடுக்குற கமெண்ட்டை பாருங்க, தேவன் தாவீதை என் கையில ஒப்பு கொடுத்துட்டார். பாருங்க, சில நேரத்தில் பிரசன்னத்தை இழந்து போய் தேவனோட இருக்கிற உறவை இழந்து போன பிறகு கூட பேச்சு மாத்திரம் மாறல. பாருங்க, தேவன் எப்படிங்க, தேவன் தன்னோடு நடக்கிற ஒரு தாவீதை தன்னை விட்டு விலகி போன ஒரு சவுல் கையில் ஒப்பு கொடுப்பாரா? அதை தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறோம். 14 தாவீது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களில் தங்கி சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. அனுதினமும் தேடுறான். இன்னைக்கு நான் இவன் கதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். வசனம் சொல்லுது, கர்த்தர் தன் கண்மணியாய் இருந்த தாவீதை, தன்னோடு உறவிலே இருந்த ஒரு தாவீதை, தன்னுடைய சிறகுகளின் நிழலிலே இருந்த தாவீதை, தன்னோடு நடந்த தாவீதை, தாவீதுக்கு வந்து நடந்தாலும் படுத்தாலும் எழுந்தாலும் என்ன செய்தாலும் அவனுக்கு ஆண்டவர் தான், ஆண்டவர் தான், ஆண்டவர் தான் சொல்கிறான். நான் எங்கே போனாலும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். வனாந்தரத்திலும் சரி அரண்மனையிலும் சரி, தேவன் அப்படிப்பட்ட தாவீதை கர்த்தர் சவுலின் கையிலே ஒப்பு கொடுக்கவில்லை. சகோதரனே, சகோதரியே, நீ தேவனோடு நடை போடுகிற, தேவனோடு உறவு வைக்கிற, தேவனையே உன் மனதிலே வைத்து வாழ்கிற வாழ்க்கையில நீ வாழ்ந்தால், கர்த்தரையே சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தால், பிசாசின் கையில கர்த்தர் ஒரு நாளும் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆண்டவர் பாதுகாப்பார். கடைசியாக தேவனுடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டது, அதை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி? கடந்த 2 நம்ம பார்த்தோம், தேவனுடைய சித்தத்தை செய்யணும். தேவனுடைய சித்தத்தை வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலும் அறிந்து செய்கிறவர்களுக்கு தேவன் தமது பாதுகாப்பை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் தன்னுடைய வாழ்க்கையிலும் சரி தன்னுடைய ஊழியத்திலும் சரி எப்பொழுதுமே அவர் பிதாவுக்கு பிரியமானதையே தான் செய்வார். அதனால பிதாவானவர் அவர் தனியே இருக்க விடவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. 8:29 16:32 இந்த வசனங்களில் நம்ம பார்க்குறோம். யோவான் 7:30 ஆண்டவர் இயேசு எந்த காரியம் செஞ்சாலும் நான் தேவ சித்தத்தை பேசுறது கூட ஆண்டவர் சொல்றாரு, நான் என் சுயமாய் பேசவில்லை அப்படின்னு சொல்றாரு. அவர் பேசணும்னு சொல்ல சொன்னதுதான் நான் பேசுறேன். இது எப்படி இருக்கு பாருங்க, இந்த அளவுக்கு கூட நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். எதா இருந்தாலும் ஆண்டவரே, நான் பேசுறத கூட உங்க சித்தத்தின் படியா பேச எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நான் செய்யறத உங்க சித்தத்தின்படி செய்யணும். நான் எடுக்கிற முடிவு உங்க சித்தத்தின்படி இருக்கணும். நிறைய பேர் என்னென்னா, தாங்களே முடிவெடுத்து செஞ்சுட்டு அதை ஆசீர்வதிக்கிற பொறுப்பு மாத்திரம் ஆண்டவர் தான் நினச்சிக்கிறோம்.
அது எப்படி நடக்கும் சொல்லுங்க? ஆண்டவர் திட்டத்தை கொடுத்தா ஆசீர்வாதத்தையும் தானாக வரும். ரொம்ப முக்கியம். இயேசுவை கொல்ல அவர்கள் அந்த மனிதர்கள் வகை தேடினார்கள். யோவான் 7:30 சொல்லுகிறது, அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள், ஆனாலும் அவருடைய வேளை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. தேவ சித்தத்தில் அவர் இருந்ததுனால தேவ சித்தம் நிறைவேற வரைக்கும் யாரும் அவரை ஒன்று செய்ய முடியவில்லை. யோவான் 8:20 நீங்கள் பிறகு வாசித்து பாருங்கள். பவுலுடைய வாழ்க்கையிலே கொரிந்து என்கிற பட்டணத்துக்கு பவுல் வர்றார். தேவன் அவரை அனுப்புகிறார். பல எண்ணங்களோடு அவர் வருகிறார். பல சூழ்நிலைகளில் அவர் இருக்கிறார். பயங்கரமான எதிர்ப்புகள் மத்தியில் இருக்கிறார். ஆனால் தேவன் சொல்லி தேவ சித்தத்தில் ஒரு மனுஷன் செய்யும்போது, இது ரொம்ப முக்கியம், தேவ சித்தம் இல்லாமல் தன்னிச்சையாக போனால் சொகுசு பயணம் கூட இறுதி பயணம் மாதிரி மாறிடும். யோனா தேவ சித்தத்திற்கு வெளியில் போய் சொகுசு பயணம் போகிறார் கப்பலில், அது இறுதி பயணம் மாதிரி ஆயிடுச்சு. கத்தர் கிருபையாய் அவனுக்கு மனம் திரும்ப அவகாசம் கொடுத்தார். ஆனால் இங்கே மரண சூழ்நிலை இருந்தால் கூட தேவ சித்தத்தின்படி போகும்போது ஒன்றும் நடக்காது, கத்தர் பாதுகாப்பார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19:9-10, ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். ஹல்லேலூயா. கொரிந்து பட்டணத்தில் ஆண்டவர் பவுலை பார்த்து, பயப்படாத, யாரும் உன் அசைக்க முடியாது, நான் உன் கூட இருக்கிறேன், தைரியமாக பேசு, உன்னை தாக்க உன்னை பாதிக்க ஒருவனும் உனக்கு தீங்கு செய்ய ஒருத்தவனும் உன் மேலே கை போடுவது முடியாது. தேவ சித்தத்தை நம்ம செய்யும்போது எல்லாவற்றிலுமே ஒரு பாதுகாப்பு இருக்கும். நம்ம தேவ சித்தத்தின்படி ஒரு விஷயத்தை செய்கிறோன்னா, ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து ஒரு காரியத்தை நாம் செய்தால் அதன் மேல் ஒரு பாதுகாப்பு இருக்கும். அது எந்த ஒரு காரியமும், ஒரு பொருளை வாங்கிறதா இருக்கட்டும், ஒரு ஒரு இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும், தேவ சித்தத்தை அறிந்து நம்ம செய்ய வேண்டும். பவுல் தேவனுடைய சத்தத்திற்கு ஏற்றபடி அங்கே கிட்டத்தட்ட 1 வருஷம் 6 மாதம் தங்கி கொரிந்து பட்டணத்தில் ஊழியர் செய்கிறார். நிறைய பேர் ரசிக்கப்படுறாங்க. சரித்திரம் சொல்லுது கிட்டத்தட்ட 50,000 விசுவாசிகள் கொரிந்து சபையில் வந்தார்கள் என்று சொல்லி, 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் என்கிற பெரிய நிருபங்களை அவர் கொரிந்து சபைக்கு எழுதினார். கர்த்தர் அவரை பாதுகாத்தார். ஆகையினால் இன்றைக்கு ஆண்டவர்களோட பேசுகிறார். எரேமியாவுக்கு தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி, எரேமியா 1 அதிகாரத்தில் இங்கே போ, இந்த வார்த்தைகளை இன்னார் இடத்துல பேசுன்னு சொல்கிறார். அப்போ நீ பயப்படாத, உன்னை காக்கும்படி உன்னோடே நான் இருக்கிறேன், அவர்கள் உனக்கு தீங்கு செய்வதில்லை. ஆகினால் யதார்த்தமாக செய்கிற காரியங்களை விட்டுட்டு, எதா இருந்தாலும் நினச்ச உடனே செய்வோம், இவங்க சொன்னால் செஞ்சுருவோம், ஆசையாக இருக்கிறதுனால இதை பண்ணுவோம், அங்கே போவோம், இதை பண்ணுவோம், அந்த முடிவெடுப்போம், மனசுக்கு நல்லா படுது, விசாரிச்சிட்டேன், எல்லாம் ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி தேவ சித்தத்தை அறிந்து, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன, உம்முடைய திட்டம் என்ன, நான் இதை செய்யலாமா, உம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தும், இந்த காரியத்தில் கேட்டு செய்யுங்க, கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி. உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு எழுதி கொடுத்தீரே ஆண்டவரே. ஒரு மனுஷனுக்காகிலும் ஒரு ஜனத்துக்காகிலும் நீர் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் உண்டு பண்ணும்போது ஒருவரும் அவர்களை கலங்க செய்ய முடியாது. அந்த பாதுகாப்பை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து இன்றைக்கு பேசியிருக்கிறீர். உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கும் போது, எப்பொழுதும் உம்மோடு நடக்கும்போது, அந்த உறவிலேயே உம்மோட உறவிலே இருக்கும்போது, உம்முடைய சித்தத்தை அறிந்து செய்யும்போது காக்கும் வல்ல மீட்பராக இருக்கிறீர். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் பலவிதமான
சூழ்நிலைகள், பலவிதமான கேள்விகள், பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான சவால்கள் மத்தியில் நம்முடைய பிள்ளைகள் இருந்தாலும் இன்னைக்கு நீர் அவளை பார்த்து நான் உன்னை பாதுகாக்கிறவர்னு சொல்றீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த பாதுகாப்பு எல்லா பகுதியையும் உட்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சரீர பாதுகாப்பு, சிந்தையிலே பாதுகாப்பு, ஆண்டவரே வாழ்க்கையிலே பாதுகாப்பு, குடும்பத்தில் பாதுகாப்பு, நஷ்டங்களிலிருந்து பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தருவீராக. உம்முடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருப்பதாக நான் ஜெபிக்கிறேன். கத்தர் காத்துக்கொள்ளும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. கேட்ட வார்த்தைகளையே வாழ்க்கையாய் மாற்றி அதன் மகிமையை காண உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென்.